வணக்கம். இது எஃப்னா தமிழ் டிவியின் ஊடாக இலங்கையின் இன்றைய மதிய நேர செய்திகள். ஊடகவியல்கள் கூட புரிந்து கொள்ள முடியாத வகையில் இந்த நாட்டை கையாள்வதற்கு பல்வேறு சக்திகள் செயல்படுவதாக பிரதமர் குற்றம் சுமத்தியிற கண்டார். ஊடகங்களுடன் இணைந்து பணியாற்றுவது ஒரு கலை. நாம் ஒருபோதும் ஊடகங்களிடம் இதனையும் மறைக்கவில்லை. எமது வாழ்க்கையின் இக்கட்டான சூழ்நிலையில் ஊடகவியர்கள் எம்முடன் இருந்தனர். நாம் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் ஊடகவியர்களை பாதுகாத்திருக்கின்றோம். ஊடகவியர்கள் கூட புரிந்து கொள்ள முடியாத வகையில் இந்த நாட்டை கையாள்வதற்கு பல்வேறு சக்திகள் செயற்படுவதாக பிரதமர் மஹிந்த ராஜபக்ச குற்றம் சுமத்தியிருக்கின்றார். தடுப்பூசி கொள்வனவிற்கு 66.39 பில்லியன் ரூபாய் இதுவரை செலவு. அரசாங்கம் இதுவரை 66.39 பில்லியன் ரூபாய் வைரஸ் தடுப்பூசி கொள்வனவுக்காக செலவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதாக சுகாதாரமைச்சின் செயலாளர் இதனை தெரிவித்துள்ளார். பாரிய பைசர் தடுப்பூசியின் தொகை இலங்கைக்கு. இதுவரை இலங்கைக்கு கொண்டு வரப்பட்ட பைசர் தடுப்பூசியின் மிகப்பெரிய தொகை இன்று காலை கட்டுநாயக்க விமானியத்துக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் 15 மில்லியன் டோஸ் தடுப்பூசிகள் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளதாக இராஜாங்க அமைச்சர் சன்ன இயேசுமன அறிவித்துள்ளார். குறித்த தடுப்பூசி தொகை நரியன்பேட்டைய தேசிய இரத்த மாற்ற மத்திய நிலையத்துக்கு சேமிப்பதற்காக எடுத்துச் செல்லப்பட்டுள்ளது. பிரதமர் தலைமையிலான மல்லிகா இல்லச்சங்கத்தின் நூற்றாண்டு விழா 1920 அக்டோபர் மாதம் 9 ஆரம்பிக்கப்பட்ட ஆதரவற்ற பெண்கள் குழந்தைகளுக்கான நிவாரணம் அளிப்பதே இதன் நோக்கம். மல்லிகா இல்லச்சங்கத்தின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு பிரதமர் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் மல்லிகா அவர்களின் உருவப்படத்துக்கு மலரஞ்சி செலுத்தியிருக்கின்றார். பிரதமரின் பாரியார் சிராந்தி விக்ரமசிங்க ராஜபக்ச அவர்களும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டுள்ளார். நத்தார் தின முத்திரை மற்றும் உரைகள் பிரதமரின் தலைமையில் வெளியிடப்பட்டுள்ளது. முதலில் தபால்மா அதிபர் ரஞ்சித் ஆரியரத்ன அவர்களின் நினைவு முத்திரை மற்றும் முதல் நாள் உரை வெகுஜன ஊடக அமைச்சர் டலஸ் அழகப்பெரும் அவர்களிடம் வழங்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து டலஸ் அழகப்பெரும் அவர்களினால் நினைவு முத்திரை மற்றும் முதல் நாள் உரை பிரதமர் மஹிந்த ராஜபக்ச அவர்களிடம் வழங்கி வைக்கப்பட்டது. 45 ரூபாய் மற்றும் 15 ரூபாய் பெறுமதியான முத்திரைகளை இவ்வாறு வெளியிடப்பட்டுள்ளன. சட்டவிரோதமாக பண பரிமாற்றம் செய்பவர்களின் வங்கிக் கணக்குகள் முடக்கப்படும். இன்று தொடக்கம் அமலுக்கு வரும் வகையில் சட்டவிரோதமான முறையில் வெளிநாடுகளிலிருந்து நாட்டுக்கு பணம் அனுப்புதல் மற்றும் வழங்குதல் நடவடிக்கையில் ஈடுபவர்கள் வங்கிக் கணக்குகள் முடக்கப்படும் என்று மத்திய வங்கியின் ஆளுநர் அறிவித்துள்ளார். வெளிநாட்டு வேலை செய்பவர்கள் அனைவரும் இலங்கை பணம் அனுப்புவதற்கான சட்டரீதியான வழிமுறைகள் கடைபிடிக்குமாறும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. 60 பேர் வரை அரசாங்கத்தை விட்டு வெளியேறும் போது விளக்கம் சுற்றாடல் அமைச்சர். 50 அல்லது 60 பேர் அரசாங்கத்தை விட்டு வெளியேறும்போது ஜனாதிபதிக்கு 1/3 பெரும்பான்மை கண்டுகொள்ள முடியும் என்று சுற்றுலா அமைச்சர் அறிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அரசிலிருந்து வெளியேறுவது என்று தீர்மானிக்கும் எந்த நேரத்திலும் அமைச்சு பதவியை ராஜினாமா செய்ய தயார் என்றும், ஆனால் அரசாங்கத்திலிருந்து விலகுவது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அணியினர் மட்டுமல்ல அமைச்சர் என்றும் தெரிவித்துள்ளார். எவ்வாறு இருப்பினும் தற்போதைய நிலைமை தொடர்பில் ஜனாதிபதி மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும். ஜனாதிபதி பலவீனப்படுத்தும் சதி இடம்பெறுவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி தனி பெரும்பான்மை இழக்க வேண்டும் என்றும் விரும்புவர்கள் அரசாங்கத்திலிருப்பதாகவும் அவர்களுக்கு வேறு நோக்கங்கள் இருக்கலாம் என்றும் அமர்வீர குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி எடுக்கும் தீர்மானங்களில் ஐக்கிய தேசிய கட்சிக்கோ அல்லது ஐக்கிய மக்கள் சக்திக்கோ அல்லது வேறு எந்த குழுவுக்கோ எந்த நன்மையும் ஏற்படாது என்றும் கூறப்பட்டுள்ளது. மத மாற்றத்தை ஞான தேரரிடம் முறையிட்டவர்களுக்கு வீட்டுக்கு சென்று ஒரு குழுவினர் அச்சுறுத்தல். வவுனியா கிளங்கன்குளம் பகுதியில் மத மாற்றுக்காரர்களால் அச்சுறுத்தலுக்கு உட்படுத்தப்பட்ட 2 பேர் துணிச்சலையும் செயற்பாட்டையும் அதற்கு எதிராக செயற்பட்டதையும் பாராட்டுவதுடன் அவருக்கு துணையாக என்றும் இருப்போம் என்ற வெள்ளவத்தை பீடத்தின் தலைவர் கங்காதரன் அறிவித்துள்ளார். கடந்த சில வருடங்களாக இலங்கையின் பல்வேறு பகுதிகளில் மதமாற்றம் மிகவும் வேகமாக இடம்பெற்று வருகின்றது. குறிப்பாக வடகிழக்கு மலிக பகுதிகளில் இந்த செயற்பாடானது மிகவும் வேகமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. மக்களின் வறுமை நிலையை பயன்படுத்தி இந்த செயற்பாட்டை ஒரு குழுவினர் திட்டமிட்ட அடிப்படையில் செயற்பட்டு வருகின்றார்கள். இதற்காக அவர்கள் பாரியளவில் நிதியையும் தங்களுடைய ஆட்பலத்தையும் பயன்படுத்தி வருகின்றார்கள். ஒரே நாடு ஒரே சட்டமன்ற ஜனாதிபதி சேலனி வவுனியாவில் மக்களின் கருத்து நிகழ்வையை நடத்தியது. கலந்து கொண்ட
கொண்ட வவுனியா கிழவன் குளத்தைச் சேர்ந்த மார்க்கண்டு எகதீஸ்வரன் தங்களுடைய பகுதியில் இடம்பெற்று வரும் மதமாற்ற செயற்பாடு தொடர்பாக மிகவும் விரிவாக ஆதாரங்களுடன் குழுவுடன் தெளிப்படுத்தியிருக்கின்றார். இதனை பொறுத்து கொள்ள முடியாத ஒரு குழுவினர் மது போதையில் அவருடைய வீட்டுக்கு சென்று அவரை அச்சுறுத்தது மட்டுமன்றே கட்டாய மதமாற்றம் செய்ய முயற்சியையும் செய்துள்ளார். இதன்போது மிகவும் துணிச்சலாக செயல்பட்ட ஜெகதீஸ்வரன் இது தொடர்பாக அருகுள்ள போலீஸ் நிலையத்தில் அறிவித்திருப்பதுடன் தற்பொழுது போலீசார் கைது செய்திருக்கின்றனர். இந்த துணிச்சலி எங்களுடைய இளைஞர்களுக்கு வர வேண்டும். நான் சவால் விடுகின்றேன், எரிவாயு சிலிண்டர்கள் எங்கு வெடித்தது என்று காட்டுங்கள். அறிவுபூர்வமாக வேறு விதத்தில் யோசிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் திஸ குட்டியாராட்சி அறிவித்துள்ளார். இது சரியாக வயிற்று வலியாக இருக்கும்போது கால்வெளி பற்றி பேசுவதை போன்ற செயலாகும். ஆகவே நான் மிக தெளிவாக ஞாபகமூட்ட விரும்புகின்றேன், எரிவாயு கலவையில் பிரச்சினை இல்லை என்று மீண்டும் மீண்டும் கூறுகின்றேன் என்று எரிவாயு சிலிண்டரில் பிரச்சினை இல்லை. ஊடகங்களிலும் சமூக வலைத்தளங்களிலும் நன்றாக தெரிகின்றது எரிவாயு சிலிண்டர்கள் பிடிக்கவில்லை. உண்மையாகவே இந்த பிரச்சினை எரிவாயு அடுப்பில் தான் உள்ளது. நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், நாம் இப்போது பரிசோதனை செய்ய வேண்டிய எரிவாயு தொடர்பாகவோ எரிவாயு சிலிண்டர் தொடர்பாகவோ அல்ல, எரிவாயு அடுப்புகள் தொடர்பில் தேடி பார்க்க வேண்டாம். தற்பொழுது சந்தைக்கு வரும் புதிய அடுப்புகளின் மேலாக ஒரு கண்ணாடி உள்ளது. அப்படியான பாதுகாப்பு கண்ணாடிகளில் மிகவும் விலை அதிகமானவை. இப்படியான பாதுகாப்பு கண்ணாடிகளில் பொருத்தப்பட்ட அடுப்புகளே இவ்வாறு சந்தையில் குறைந்த விலையில் விற்கப்படுகின்றன. ஆகவே சில வேளை இவ்வாறான அடுப்புகள் மிகவும் குறைந்த தரமுடையதாக இருக்கலாம். நாம் அனைத்து இடங்களிலும் வெடிப்பு சம்பவங்கள் பார்த்து எரிவாயு அடுப்புத்தான். ஆகவே இந்த எரிவாயு பிரச்சனை சிலிண்டர்களோ எரிவாயுவோ இல்லை, எரிவாயு அடுப்பில் தான் உள்ளது என்று நம்மால் சிந்திக்க முடியும். யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை பிரதேச வைத்தியசாலையில் 100,000 ரூபாவுக்கு மேல் திரட்டு. வட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட வட்டுக்கோட்டை பிரதேச வைத்தியசாலையில் 100,000 ரூபாவுக்கு மேற்பட்ட பெறுமதியான பணம் களவாடப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குறித்த வைத்தியசாலை பணி செய்யும் தாதியர் ஒருவருடைய அறையில் வைக்கப்பட்டிருந்த தாதியருடைய பணம் மற்றும் வைத்தியசாலையின் பணம் இவ்வாறு களவாடப்பட்டுள்ளன. இந்த சம்பவம் தொடர்பாக வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. சம்பவ இடத்துக்கு விரைந்த வட்டுக்கோட்டை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி சமன் குணத்திலக மற்றும் வட்டுக்கோட்டை போலீஸ் உத்தியோகத்தர்கள் சம்பவ இடத்தை பார்வையிட்டிருப்பதுடன் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கனடாவின் தேர்தலில் போட்டியிடும் தமிழ் பெண். கனடாவில் அடுத்த ஆண்டு ஜூன் மாதம் இடம்பெறவுள்ள மாகாண சபை தேர்தலில் வடக்கு தொகுதியில் தமிழ் வேட்பாளர் ஒருவர் போட்டியிடுகின்றார். இஸ்காபூரா பகுதியைச் சேர்ந்த வடக்கு பகுதியில் தமிழ் வேட்பாளர் ஒருவர் போட்டியிடுகின்றார். ஒன்டரியோ மாகாண சபை தேர்தலில் இஸ்காபூரா வடக்கு தொகுதியில் அனிதா ஆனந்தராஜன் போட்டியிட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. லிபரல் கட்சியின் சார்பில் அவர் போட்டியிட இருக்கின்றார். கட்சியின் வேட்பாளருக்கான நியமனப் போட்டியில் ஸ்காபூரா வடக்கு தொகுதியில் லிபரல் கட்சியின் உறுப்பினர்கள் அனிதா ஆனந்தராஜனுக்கு ஆதரவு வாக்களித்துள்ளனர். அடுத்த ஆண்டு இடம்பெறவுள்ள தேர்தலில் அவர் போட்டியிட இருக்கின்றார். அனிதா ஆனந்தராஜன் ஒட்டவா பல்கலைக்கழகத்தில் இளங்கலை அறிவியல் பட்டம் பெற்றுள்ளார். மன்னாரில் மெசிடோ நிறுவனத்தின் ஏற்பாட்டில் பாரம்பரிய விவசாய நடவடிக்கை முன்னெடுப்போம். மன்னாரில் பாரம்பரிய விவசாய செய்கையூடாக நஞ்சற்ற உணவு உற்பத்தி என்ற துணிப்பொருளில் மன்னார் சமூக பொருளாதார மேம்பாட்டு நிறுவனம் மெசிடோவினால் மன்னார் மாவட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்படும் விவசாய செய்கையின் பாரம்பரிய விதைப்பு இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. தமிழர்களின் பாரம்பரிய முறைகளின் படி மாடுகள் அலங்கரிக்கப்பட்டு கலப்பை ஏற்றி உழுது கிழக்கு பார்த்து பண்டைய பாரம்பரிய நெல் விதை இனங்களான சின்னட்டி மொட்டக்கருப்பன் போன்ற விதைகள் விதைக்கப்பட்டது. அம்பாந்தோட்டை துறைமுகத்தை சீனாவிடம் இருந்து எந்த நேரத்திலும் மீளப்பெறலாம் ரணில். அம்பாந்தோட்டை துறைமுகத்தை சீன நிறுவனத்துக்கு குத்தகைக்கு வழங்கும் ஒப்பந்தத்தை எந்த நேரத்திலும் ரத்து செய்து இலங்கை கையகப்படுத்த முடியும் என்று அகிலேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க அறிவித்துள்ளார். துறைமுகங்கள் மற்றும் கப்பல் துறை அமைச்சின் வரவு செலவீனம் மீதான குழு விவாதத்தின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் திச அத்தநாயக்க கருத்துக்கு பதிலளிக்கும் போது தேசிய துறைமுகங்கள் விற்பனை செய்வதற்கு அனுமதி இல்லை என்ற திச அத்தநாயக்க அறிவித்திருந்தார். இந்த நிலையில் அம்பாந்தோட்டை துறைமுகம் சீனாவுக்கு விற்கப்படவில்லை என்றும் 70 வருட குத்தகை அடிப்படையில் வழங்கப்பட்டதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறு இருப்பினும் அம்பாந்தோட்டை துறைமுகத்தை அவ்வாறு கையகப்படுத்தும் சாத்தியம் இல்லை என்றும் துறைமுகங்கள் மற்றும் கப்பல்துறை அமைச்சர் ரோஹித அபியகுணவர்த்தன அறிவித்திருக்கின்றார்.
ஆனாலும் துறைமுகத்தை அப்படியே பராமரிப்பதற்கு ஜனாதிபதியும் பிரதமரும் இணக்கம் தெரிவித்துள்ளதாகவும் பிரச்சினை ஏற்பட்டால் அமைச்சரவையில் தீர்மானம் எடுக்குமாறும் ரணில் விக்ரமசிங்கே கேட்டுக்கொண்டார். உதயமலை படுகொலையின் 37வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வுகள் உணர்வு அமைதியுடன் இடம்பெற்றிருக்கின்றன. உதயமலை படுகொலையின் 37வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு உணர்வு அமைதியுடன் இடம்பெற்றிருப்பதுடன் முல்லைத்தீவு மாவட்டத்தின் எல்லை கிராமங்களில் ஒன்றான உதயமலை பகுதியில் கடந்த 1984 ஆண்டு 12 மாதம் 3 தேதி அன்று இராணுவத்தினாலும் சிங்கள காடையர்களாலும் அப்பாவி தமிழ் மக்கள் 32 பேர் சுட்டும் வெட்டியும் மிலிச்சித்தனமான முறையில் படுகொலை செய்யப்பட்டனர். குறித்த படுகொலை நாளில் நினைவேந்தல் நிகழ்வுகள் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 2 இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நன்றி.